இந்து சிமெண்டா சார்பாக அன்பு வணக்கங்கள். இந்திய நீதித்துறை தொடர்பாக தொடர்ச்சியாக நம்ம வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இதுவரைக்கும் நம்ம வந்து உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் தொடர்பாக வீடியோஸ் பார்த்துட்டோம். இன்றைய வீடியோவில் கீழமை நீதிமன்றங்கள் அதாவது சபார்டினேட் கோர்ட்ஸ் சம்பந்தமாக வீடியோஸ் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே பார்த்த உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் தொடர்பான ஆர்டிக்கிளை ரிவிஷன் பண்ணிட்டு பார்த்தோம்னா அது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஸோ முதல்ல ரிவிஷனுக்கு போகலாம். உச்சநீதிமன்றம் தொடர்பான ஆர்டிக்கிள் 124 அதாவது உச்சநீதிமன்ற நீதிபதியுடைய நியமனம் எல்லா பணிக்கால நிலைகள் பற்றி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா 124 சொல்லுது. அடுத்து 125 உச்சநீதிமன்ற நீதிபதியுடைய ஊதியங்கள் தொடர்பாக சொல்லுது. ஊதியத்தை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குங்கிறத சொல்லுது. அடுத்து 126 வந்து உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி செயல் தலைமை நீதிபதியை நியமிக்கக்கூடிய அதிகாரங்கள் பற்றி சொல்லுது. அடுத்து 127 வந்து அடாப் ஜட்ஜஸ் அதாவது தற்காலிக நீதிபதிகளை நியமிக்கக்கூடிய அதிகாரம். 128 வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற நீதிபதிகளை நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை சொல்லுது. அடுத்து 129 என்ன சொல்லுதுன்னா கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அதாவது கண்டம் தன்னுடைய வழக்கு தன்னுடைய தீர்ப்புகளை வந்து பதிவாக வைத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை சொல்லுது. மற்றும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அதாவது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்பாகவும் இது சொல்லுது. இது தவிர 130 வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் எங்கு அமர்ந்து செயல்படலாம் அதாவது டெல்லியிலேயா இல்லை அது தவிர மற்ற இடங்களையா செயல்படலாம் அப்படிங்கிறத ஒரு அதிகாரத்தை சொல்லுது 130. அடுத்து 131 வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அதாவது அசல் அதிகாரம் அசல் அதிகாரத்தை பற்றி சொல்லுது உச்சநீதிமன்றத்தினுடைய அசல் அதிகாரம். அடுத்து 132 133 134 136 எல்லாமே மேல்முறையீடு தொடர்பானது. இது வந்து அரசியலமைப்பு வழக்கு மேல்முறையீடு 132. இது சிவில் வழக்கு மேல்முறையீடு 133. குற்றவியல் வழக்கு மேல்முறையீடு 134. சிறப்பு விடுப்பு மனு 136. ஸோ மேல்முறையீடு தொடர்பாக 4 ஆர்டிகல் இருக்கு. அடுத்து 137 வந்து பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ அதாவது நீதிமன்ற மறு ஆய்வு அவங்களுடைய தீர்ப்பு மறு ஆய்வு பண்ணுறது அதிகாரம் வந்து 137. அடுத்து 138 வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு பவர் அது பாராளுமன்றத்துக்கு அந்த அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 141 உச்சநீதிமன்றம் வழங்கக்கூடிய அனைத்து உத்தரவுகளும் அதற்கு கீழே உள்ள நீதிமன்றங்களை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறது 141. 143 வந்து அட்வைஸ் ஒரு பிரசிடென்ட் அதாவது குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்துடன் ஆலோசனை கேட்கக்கூடிய அதிகாரம். இது எல்லாமே நம்ம வந்து உச்சநீதிமன்றம் தொடர்பானது. ஸோ அதுக்கடுத்து உயர்நீதிமன்றம் பார்க்குறோம். 214 வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு உயர்நீதிமன்றம் அமையலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. 216ங்கிறது என்னென்னா அதனுடைய அமைப்பு அதாவது உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி மற்றும் எத்தனை நீதிபதிகள் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்கிறது. 225 வந்து பார்த்தீங்கன்னா ஜூரிஸ்டிக்ஷன் அதனுடைய அதிகார எல்லையை குறிக்குது. 216 வந்து அதனுடைய அமைப்பு அதாவது தலைமை நீதிபதி மற்றும் எத்தனை நீதிபதிகள் இருக்கலாங்கிற சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் வந்து 216. 225 வந்து அதிகார எல்லை ஒரு உயர்நீதிமன்றத்தின் அதிகார எல்லை எவ்வாறு இருக்குன்னு சொல்கிறது. 230 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயர்நீதிமன்றத்தின் அதிகார எல்லை யூனியன் பிரதேசங்களை கட்டுப்படுத்தக்கூடிய எந்த யூனியன் பிரதேசத்துக்கு அதிகார எல்லையை கொண்டுதுங்கிறது கூறக்கூடிய அதிகாரம் ஆர்டிக்கல் வந்து 230. 231 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயர்நீதிமன்றம் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் வந்து 231. அடுத்து 217 வந்து அப்பாயின்மெண்ட் தொடர்பாக அதாவது உயர்நீதிமன்ற நீதிபதியினுடைய நியமனம் தொடர்பாக உள்ளது. 215 வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு ஏற்கனவே நம்ம 129 பார்த்தோம் பார்த்தீங்களா அது தொடர்பானது. இங்கே வந்து உச்சநீதிமன்றம் கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு பதிவு வைத்துக்கூடிய அதிகாரம். இங்கே உயர்நீதிமன்றம் கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு அது மற்றும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பானது 215. இங்கே சேலரி 125 இங்கே 221 சேலரி தொடர்பானது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 223 224 224 ஏ 223ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் செயல் தலைமை நீதிபதியை நியமிக்கக்கூடிய அதிகாரம். இங்கே வந்து 126. அடுத்து 224 வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் ஜட்ஜஸ் ஆக்டிங் ஜட்ஜஸ் உயர்நீதிமன்றத்தில் நியமிக்கக்கூடிய அதிகாரம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 127 சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ரிட்டையர்டு ஜட்ஜஸை வந்து செயலாற்ற அழைக்கலாம் அப்படிங்கிறது 224 ஏ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 128 சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் மற்றும் பிற உரிமைகள் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தை நேரடியாக அணுகலாம் அப்படிங்கிற அதிகாரம் 226 இங்கே வந்து 32. அடுத்து 227 வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் தனக்கு கீழாக உள்ள அனைத்து நீதிமன்றங்களையும் மேற்பார்வையிடக்கூடிய அதிகாரம் செலுத்தக்கூடிய அதிகாரத்தை பெற்றுள்ளது 227. ஸோ இவ்வளோ தான் நம்ம முக்கியமான ஆர்டிக்கல் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம அப்படியே நம்ம டாபிக் வந்து கீழமை நீதிமன்றங்கள் தொடர்பாக வரும். ஏற்கனவே உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் பார்த்தாச்சு ரிவிஷன் பார்த்தாச்சு. இப்போ கீழமை நீதிமன்றங்கள் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா சபார்டினேட் கோர்ட்ஸ் பெரும்பாலும் நான் சுருக்கமாக எழுதி போட்டிருக்கேன்.
கிளாஸ் கவனிச்சுக்கிட்டே அப்படியே வீடியோ கவனிச்சுட்டே என்ன செய்யுங்க, உங்களுக்கு தேவையான கிண்ஸை எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இருந்தாலும் வீடியோஸை நல்லா கவனிங்க, போதுமானது. சபாநீட் கோர்ஸ் தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் வந்து 233லேருந்து 237 வரைக்கும் உள்ளது, பாகம் 5ல் உள்ளது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஜுடிஷரி அப்படிங்கிற ஹெட்டிங்கில் இருக்கு, யூனியன் ஜுடிஷரி ஹெட்டிங்கில் இல்லை, ஸ்டேட் ஜுடிஷரி அதாவது மாநில நீதித்துறை ஹெட்டிங்கில். உயர் நீதிமன்றத்துக்கு அடுத்தபடியாக கீழமை நீதிமன்றங்கள் உள்ளன. ஸோ ஸ்டேட் ஜுடிஷரியில் கடைசி என்னன்னு கேட்டால் கீழமை நீதிமன்றம் அப்படிங்கிறத பதிலளிக்கணும். இதில் முக்கியமான ஆர்டிக்கல் மொத்தமே மூணு தான், 233, 234, 235. ஸோ 234 என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அதாவது மாவட்ட நீதிபதியை நியமிப்பது தொடர்பாக 233, மாவட்ட நீதிபதியை நியமிக்கக்கூடிய அதிகாரம் தொடர்பானது 237வது ஆர்டிக்கிள், சாரி 33வது ஆர்டிக்கிள். மாவட்ட நீதிபதியை தவிர மற்ற நீதிபதிகள் மற்றும் நீதித்துறை அலுவலர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் 234. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழமை நீதிமன்றம் அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அதற்கு கீழே உள்ள நீதிமன்றங்களை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் 235. மொத்தம் மூணு தான் நீங்கள் படிக்க போறீங்க, மூணு தான் முக்கியம். ஸோ ஒன்று வந்து 233 மாவட்ட நீதிபதி நியமனம், ரெண்டாவது 234 மாவட்ட நீதிபதி தவிர மற்ற நீதிபதிகள் நியமனம் 234. அடுத்து 235 வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட நீதிமன்றம் தனக்கு கீழே உள்ள நீதிமன்றங்களை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் 235. ஸோ இவ்வளோ தெரிஞ்சால் போதும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழமை நீதிமன்றங்களுடைய அமைப்பை பற்றி பார்க்க போதும். கீழமை நீதிமன்றங்களில் மேல் நிலையில் இருக்கக்கூடியது வந்து மாவட்ட நீதிமன்றம்னு சொல்லுவாங்க. அந்த மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு தலைமை நீதிபதி, மாவட்ட நீதிபதி ஒருத்தர் இருக்கார். அது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ரெண்டு வகையான பெயர்கள் உண்டு. அவர் எந்த கேஸை விசாரிக்கிறாரோ அது தொடர்பாக அவருக்கு பெயர் நியமிக்கின்றது. அதாவது பெரும்பாலும் வழக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் வழக்குகள் மற்றும் குற்றவியல் வழக்குகள் சொல்லி ரெண்டாக பிரிப்பாங்க. அதாவது கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, சிவில் ப்ரொசீஜர் கோடுன்னு ரெண்டு சட்டத்தொகுப்புகள் இருக்குது. அந்த சிவில் ப்ரொசீஜர் கோடு தொடர்பான வழக்குகள் எல்லாமே சிவில் வழக்குகளில் போகும், கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு தொடர்பான வழக்குகள் எல்லாமே கிரிமினல் வழக்குகள் போகும். பெரும்பாலும் பணம் தொடர்பான, அது தொடர்பான சொத்து தொடர்பான எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிவில் வழக்குகளாக போகும். கொலை மற்றும் அதற்கு மற்ற குற்றங்கள் எல்லாமே கிரிமினல் வழக்குகளாக செல்லும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவட்ட நீதிபதி சிவில் வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு உட்கார்ந்தா அவருடைய பெயர் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு. ஒரு மாவட்ட நீதிபதி கிரிமினல் வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு அமர்ந்தால் அந்த நீதிபதியுடைய பேர் டிஸ்ட்ரிக்ட் செஷன் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு ரெண்டு பேர் கொடுக்குறாங்க, சிவில் வழக்குகளை விசாரிக்க உட்காரும் பொழுது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜின் பேர், கிரிமினல் வழக்குகளை விசாரிக்க உட்காரும் பொழுது டிஸ்ட்ரிக்ட் செஷன் ஜட்ஜுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கீழே உள்ள படிநிலைகளை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்தால் போதும். சிவில் பிரிவில் அவருக்கு கீழே என்ன கோர்ட் இருக்கு அப்படின்னா சபார்டினேட் கோர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சபார்டினேட் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீதிபதி இருப்பார், அவருடைய பேர் வந்து சிவில் ஜட்ஜு. தேவைன்னா குறிப்பிடுத்துக்கோங்க, சபார்டினேட் கோர்ட்டில் உள்ள நீதிபதியுடைய பெயர் சிவில் ஜட்ஜு. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சபார்டினேட் கோர்ட்டில் உள்ள ஜட்ஜுக்கு சிவில் ஜட்ஜுன்னு சொல்லுவாங்க, இன்னொரு பேர் கொடுப்பாங்க சிவில் ஜட்ஜு கிளாஸ் 1 சொல்லுவாங்க, அல்லது சீனியர் சிவில் ஜட்ஜுன்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி எப்படிலாம் அழைப்பாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா போதும். சபார்டினேட் கோர்ட்டில் உள்ள சிவில் ஜட்ஜினுடைய பெயர் சிவில் ஜட்ஜுன்னு சொல்லலாம், அல்லது சீனியர் சிவில் ஜட்ஜுன்னு சொல்லலாம், அல்லது சிவில் ஜட்ஜ் கிளாஸ் 1 சொல்லலாம். அடுத்தபடியாக கிரிமினல் பிரிவில், சாரி சிவில் பிரிவில் வந்து அடுத்த நிலையில் உள்ளது முன்சிப் கோர்ட்னு சொல்லுவாங்க. முன்சிப் கோர்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா தாலுக்கு லெவலில் இருக்கும். இந்த முன்சிப் கோர்ட்டில் உள்ள ஜட்ஜுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் ஜட்ஜ் கிளாஸ் 2 சொல்லுவாங்க. முன்சிப் ஜட்ஜுன்னு சொல்லுவாங்க, அல்லது சிவில் ஜட்ஜ் கிளாஸ் 2 சொல்லுவாங்க, அல்லது ஜூனியர் சிவில் ஜட்ஜுன்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து சீனியர் சிவில் ஜட்ஜு, இவர் வந்து ஜூனியர் சிவில் ஜட்ஜு. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு கீழ்நிலையில் சிவில் கிரிமினல் வழக்குகளில் விசாரிக்கக்கூடிய படிநிலைகள் என்ன அப்படின்னா சீஃப் ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட், அதாவது இங்கிலீஷில் சொல்லும்போது அப்படியே கூட எழுதிக்கலாம் சிஜேஎம் சொல்லுவாங்க சுருக்கமாக, அதனுடைய விரிவாக்கம் சீஃப் ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட், தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றம். தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் இங்கிலீஷில் வந்து சீஃப் ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் சொல்லுவாங்க. அவர் அந்த ஜட்ஜுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் தான். அடுத்த நிலையில் உள்ள கிரிமினல் வழக்கில் அடுத்த நிலையில் கீழ்நிலையில் உள்ள நீதிமன்றம் என்னென்னா ஜேஎம் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்னு சொல்லுவாங்க, நீதித்துறை நடுவர் நீதிமன்றம்னு சொல்லுவாங்க. இப்போ இதுதான் கீழமை நீதிமன்றத்துடைய பொதுவான அமைப்பு, அதாவது பொதுவாக இந்தியா லெவலில் உள்ள பொதுவான அமைப்பு. ஒரு சில மாநிலங்களில் வேறுபடுறதுக்கு, பெயர் வேறுபடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகார அளவில் நம்ம பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சிவில் ஜட்ஜ், சாரி சிவில் வழக்குகளை விசாரிக்கும் போது சபார்டினேட் கோர்ட் ஜட்ஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
எல்லா விதமான அந்த சட்டத்திலேயே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ விதமான அமௌண்ட்டு, அதாவது 20,000 30,000 அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் லிமிட் வச்சுருப்பாங்க. அந்த லிமிட்டுக்கு மேலே உள்ள வழக்குகளை வந்து விசாரிக்க முடியாது. எனக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா முன்சிபல் கோர்ட் வந்து 20,000 கீழே உள்ள 20,000 மதிப்புள்ள சிவில் வழக்குகளை வந்து விசாரிக்கிறது முன்சிபல் கோர்ட் விசாரிக்கும். 20,000 ரூபாய் மதிப்புக்கு மேலே உள்ள வழக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா சபார்டினேட் கோர்ட்டு விசாரிக்கும். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவில் வழக்குகள் அனைத்தையும் நம்ம விசாரிக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎம் கோர்ட் வந்து குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கலாம். விசாரிக்கும் பொழுது ஜேஎம், அதாவது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், அதாவது நீதித்துறை நடுவருங்கிற ஒரு நீதிபதியானவர் ஒரு வழக்கை விசாரித்து 3 வருட சிறை தண்டனை வரைக்கும் விதிக்கலாம், அவருக்கு அதிகாரம் உள்ளது. அதே வந்து குற்றவியல் வழக்குகளை விசாரித்து சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், அதாவது தலைமை நீதித்துறை நடுவரான ஒரு நீதிபதியானவர் ஒரு குற்றவியல் வழக்கை விசாரித்து 7 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை விதிக்கலாம். அப்படியே நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு பவர் போகும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஆனவர் கிரிமினல் வழக்கை விசாரித்து அவர் வந்து ஆயுள் தண்டனை வழங்குறதுக்கு அதிகாரம் பெற்றுள்ளார். மேலும் மரண தண்டனை வழங்குறதுக்கு கூட அதிகாரம் பெற்றுள்ளார். மரண தண்டனையை பொறுத்த மட்டும் ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம், அதாவது ஒரு தூக்கு தண்டனை மரண தண்டனை விதிச்சிருக்காங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கொடுத்த மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கு ஹைகோர்ட்டினுடைய முன் அனுமதி ஒப்புதல் வேண்டும். ஹைகோர்ட்டினுடைய ஒப்புதல் இல்லாமலேயே ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி வழங்கிய தூக்கு தண்டனையை மரண தண்டனையை நிறைவேற்ற முடியாது. ஸோ இவ்வளோதான் நம்ம வந்து அதிகார லெவல்லையும் சரி படிநிலையும் சரி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ நியமனத்தை பற்றி நான் இங்கே சொல்கிறேன். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் நியமனத்துக்கு என்ன ப்ரொவிஷன்கிறது சொல்லலாம். 233 ஆர்டிக்கலில் சொல்லுது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை நியமிக்கக்கூடிய அதிகாரம் ஆளுநரிடம் உள்ளது. அவர் வந்து ஹைகோர்ட்டை கன்சல்ட் பண்ணணும். டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை நியமிக்கிறதுக்கு முன்னாடி ஹைகோர்ட்டை அவர் வந்து கன்சல்ட் பண்ணணும். ஆனால் அதிகாரம் யாத்திரக்கு ஆளுநர்கிட்ட தான் இருக்குது. என்ன கிரிட்டீரியா, என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை நியமிக்கிறதுக்கு, என்ன எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபரை டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை நியமிக்கிறோன்னா அவர் வந்து குறைந்தபட்சம் 7 ஆண்டுகள் வழக்குரைஞராக பணியாற்றியிருக்க வேண்டும். இன்னொரு அடுத்த கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து மத்திய அரசுலேயோ இல்லை மாநில அரசுலேயோ பணியாற்றியிருக்கக்கூடாது. அப்போ முதல் கண்டிஷன் 7 ஆண்டுகள் வழக்குரைஞராக இருந்திருக்கணும். அடுத்த கண்டிஷன் மத்திய மாநில பணிகளில் பணியாற்றிருக்க கூடாது. அடுத்த கண்டிஷன் 3வது முக்கியமான கண்டிஷன் உயர்நீதிமன்றம் இவரை பரிந்துரை பண்ணணும். அதாவது இவரை வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக நியமனம் பண்ணுறதுக்கு உயர்நீதிமன்றம் பரிந்துரை பண்ணணும். 3 தகுதிகளையுமே ஃபுல்ஃபில் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதர் தன் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் நியமனம், அதாவது மாவட்ட நீதிபதி தவிர பிற நீதிபதிகள் நியமனம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கு தான் அதிகாரம். மாவட்ட நீதிபதிகள் தவிர பிற நீதிபதிகள் நியமனத்துக்கு ஆளுநருக்கு தான் அதிகாரம். பிற நீதிபதிகள் நியமனத்துக்கு பொழுது யாரை கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா ஹைகோர்ட்டை கன்சல்ட் பண்ணணும் மற்றும் டிஎன்பிஎஸ்சியை கன்சல்ட் பண்ணணும். ஸோ பிற நீதிபதிகள் நியமனத்தின் தொடர்பாக யார்கிட்ட கன்சல்ட் பண்ணணும், ஹைகோர்ட் மற்றும் டிஎன்பிஎஸ்சியை கன்சல்ட் பண்ணிட்டு தான் ஆளுநர் நியமனம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎம் சிவில் ஜட்ஜ் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க, சிவில் ஜட்ஜ் ஜூனியர் சிவில் ஜட்ஜ் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் பதவிக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க, டிஎன்பிஎஸ்சி மூலமாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. ரெக்ரூட்மெண்ட் பண்ணி ஹைகோர்ட் ஒப்புதலுடன் ஆளுநர்கிட்ட அவங்க கொடுத்துருவாங்க, ஆளுநர் நியமனம் பண்ணுவார். ஸோ எந்த ஆர்டிக்கல் 234 ஆர்டிக்கல் இது குரூப் 1 கேடர் போஸ்டிங் ஜேஎம் மற்றும் சிவில் ஜட்ஜு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் சர்வீஸ், நீதித்துறை பணியில் நம்ம கவர்மெண்ட் சர்வன்ஸ் இருப்பாங்களா அவங்கள நியமிக்கிறதுக்கு ஆளுநருக்கு பொறுப்பில் டிஎன்பிசி ரெக்ரூட்மெண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் நியமனம் தொடர்பான ஆர்டிக்கல் 233 மற்றும் 234. இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை தவிர மாநிலத்தில் நிறைய ஜட்ஜஸ் போஸ்டிங் இருக்குது. அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், ஜாயிண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், அசிஸ்டன்ட் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கேடர் தான். அடுத்து சிட்டி சிவில் கோர்ட், சிட்டி சிவில் கோர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் சிட்டின்னு சொல்லுவாங்க. சென்னை போன்ற மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான நீதிமன்றங்களை உயர்நீதிமன்றம் அமைக்கும். சிவில் சைடில் ஒரு நீதிமன்றமும் மெட்ரோபாலிட்டன் மெஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லி ஒரு நீதிமன்றமும் உருவாக்குவாங்க. சிட்டி சிவில் கோர்ட், மெட்ரோபாலிட்டன் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்னு சொல்லுவாங்க. சிட்டி சிவில் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் வழக்குகளை விசாரிக்கும், மாநகரத்தில் உள்ள சிவில் வழக்குகளை விசாரிக்கும். மெட்ரோபாலிட்டன் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாநகரத்தில் கிரிமினல் வழக்குகளை விசாரிக்கும். ஸோ அதுக்கும் தலைமை தாங்குவார் யாருன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கேடல உள்ளவர் தான் தலைமை தாங்க போகிறவர். அடுத்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஸ்மால் காஸ், சீஃப் ஜட்ஜ் ஆஃப் ஸ்மால் காஸ் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க, பெட்டி கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்சியல் கோர்ட்டில், அதாவது சிட்டியில் தான் இது உருவாக்குவாங்க. ஸ்மால் காசஸ் கோர்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சிட்டியில் தான் உருவாக்குவாங்க. இதை உருவாக்குறதுக்குரிய அதிகாரம் வந்து மாநிலத்துக்கு கொடுத்துருக்காங்க. மாநிலம் நினைத்தால் ஒவ்வொரு மாநகரத்திலையும் ஸ்மால் காஸ் கோர்ட்டை உருவாக்கலாம். மாநிலம் நினைத்தால் ஒவ்வொரு மாநகரத்திலையும் ஸ்மால் காஸ் கோர்ட் குறிப்பிடுத்துக்கிட்டே நல்லது. ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஸ்மால் காஸ் கோர்ட் எங்கே உருவாக்கலாம் அப்படின்னா மாநகரங்களை உருவாக்கலாம். அதுக்கு அதிகாரம் மாநிலங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த ஸ்மால் காஸ் கோர்ட்டில்
ஜட்ஜுக்கு எந்த எந்த தகுதியில் நியமிப்பாங்க? டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் தகுதியிலான ஒரு நபரை நியமிப்பாங்க. அடுத்து சீஃப் பிரசிடென்சியல் கோர்ட், அதாவது பிரசிடென்சியல் நகரங்கள் மாகாணங்கள் சொல்லியிருக்கு. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, மும்பை, கொல்கத்தா, இந்த மூணு வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்சியல் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. எதை பிரசிடென்சியல் அப்படின்னு சொல்லி அறிவிப்பாங்க அப்படின்னா அறிவிக்கிறாங்கன்னு அப்படின்னா, ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தின் பொழுது தலைமை நிர்வாகிகள் இருந்து நிர்வாகம் பண்ண மாகாணங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்சியல்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, மும்பை, கொல்கத்தா வந்து பிரசிடென்சியல் மாகாணங்கள்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து நியூ டெல்லி, அதுவும் தலைமை நிர்வாகி இருந்தது. அப்போ பிரசிடென்சியல் கோர்ட்டுன்னு சொன்னாலே நாலு கோர்ட்டு நம்ம சொல்லலாம், சென்னை, மும்பை, கொல்கத்தா மற்றும் நியூ டெல்லி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் பிரசிடென்சியல் கோர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிரசிடென்சியல் மாகாணங்களில் சீஃப் பிரசிடென்சியல் கோர்ட்டை உருவாக்கலாம். அந்த நீதிமன்றம் இருக்கக்கூடிய ஏரியாவில் அதனுடைய தலைமை நிர்வாகியும் யார் இருப்பாங்க? டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு தகுதியிலான ஒரு நபரை வந்து தலைமையாக போடுவாங்க. இதுதான் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் சம்பந்தமான அதர் ஜிகே. ஸோ இதில் நம்ம முக்கியமானது மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில் வந்து ரெண்டு பிரிவு, சிட்டி சிவில் கோர்ட், மெட்ரோபாலிட்டன் மெஜிஸ்ட்ரேட், அது ஒரு பிரிவு. அது ஸ்மால் காஸ்ட் கோர்ட், ஸ்மால் காஸ்ட் கோர்ட்டுங்கிறது சிட்டியில் உருவாக்கலாம், ஸ்டேட்டுக்கு வந்து அதிகாரம் கொடுத்துருக்காங்க. பிரசிடென்சியல் கோர்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், சீஃப் பிரசிடென்சியல் கோர்ட் தனியாக அமைக்கிறதுக்கு என்ன ப்ரொவிஷன் சொல்லியிருக்கேன். இதுதான் வந்து கீழமை நீதிமன்றங்களை பற்றிய ஒரு ஜிகே. பெரும்பாலும் நம்மளுடைய டிஎன்பிசிலேயோ மற்ற எக்ஸாம்லேயோ இதை பற்றி அதிகமாக கேள்வி கேட்கறது கிடையாது. பெரும்பாலும் கேட்டால் என்ன கேட்பாங்க, எந்த ஆர்டிக்கல் வந்து எந்த ஆர்டிக்கல் இருக்குது, எந்த பாகத்தில் இருக்குன்னு கேட்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜை நியமிக்கக்கூடிய அதிகாரம் யார்ட்ட இருக்குன்னு கேட்பாங்க. அதனுடைய தகுதிகளை பற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. இவ்வளோதான் முக்கியமானது. ஸோ மற்றபடிக்கு தீர்ப்பு வழங்குறதுல என்னென்ன அதிகாரங்கள் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோஸை பார்த்து கிளின்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து லோக் அதாலத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். லோக் அதாலத், லோக் அதாலத்தினாலே பீப்புள்ஸ் கோர்ட்னு அர்த்தம், மக்கள் நீதிமன்றம் அர்த்தம். ஸோ அது தொடர்பான பாயிண்ட்ஸ் நம்ம இதில் பார்க்கலாம். இப்போ ஆர்டிக்கிள் 39(7) என்ன சொல்லுது, அதாவது இது காந்தியன் பிரின்சிபலில் இருக்குது. 39(7)ங்கிறது என்னென்னா இலவச சட்ட உதவியை சொல்லுது. இது வந்து 14 என்ன சொல்லுது, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம்னு சொல்லுது. 22(1) வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் நீதியை பெறுவதற்கு சம வாய்ப்பை கொடுக்கணும், அவருக்கு வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 22(1) சொல்லுது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீதி தொடர்பானது. இப்போ இந்த ஆர்டிக்கல் எல்லாம் செயல்படுத்தும் விதமாக ஒரு சட்டம் ஏற்றிருக்கிறாங்க. நேஷனல் நால்சான்னு சொல்லியிருக்கேன், சுருக்கமாக சொல்லியிருக்கேன், நீங்கள் விரிவாகனா எழுதிக்கோங்க. நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட், நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட், அதான் நால்சா ஆக்ட்னு சொல்லுவாங்க. 1987 நிறைவேற்றியிருக்கிறாங்க. செயல்பாட்டுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா November 9, 1995. இதுதான் லீகல் சர்வீசஸ் டேன்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம். November 9 வந்து இந்திய நீதித்துறை சேவைகள் தினமாக கொண்டாடுறோம். November 9 அந்த தினத்தில் தான் நால்சா ஆக்டு செயல்பாட்டுக்கு வந்தது. நால்சா ஆக்ட்னா என்ன சொன்னேன், நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட் 1987 எழுதியிருக்கிறாங்க. 1995 November 9 செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு நீதிமன்றமும் அதனுடைய கட்டுப்பாட்டில் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டின்னு ஒன்று உருவாக்கணும். இது தவிர லீகல் சர்வீசஸ் கமிட்டின்னு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு அமைப்பினுடைய வேலை, லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி மற்றும் லீகல் சர்வீசஸ் கமிட்டி, இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, மக்களுக்கு லீகல் அவேர்னஸ் கொடுக்கணும், லீகல் எய்டு கொடுக்கணும், லோக் அதாலத்தை அமைத்து செயல்படுத்தணும். இதுதான் மூணு டியூட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க. லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி மற்றும் லீகல் சர்வீசஸ் கமிட்டி, இவங்களுடைய வேலை என்னன்னு கேட்டால், லீகல் அவேர்னஸ் உருவாக்குவது, லீகல் எய்டு வழங்குவது, லோக் அதாலத்தை நடத்துவது. இதுதான் மூன்று பணிகள். லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டினா பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி ஸ்டேட் லெவலில் ஹைகோர்ட்டுக்கு அதிகாரத்துக்கு கீழே ஹைகோர்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டின்னு இருக்கு. அடுத்து மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டின்னு இருக்கு. கமிட்டி லெவலில் பார்க்கும்போது நேஷனல் லீகல் சர்வீசஸ் கமிட்டின் இருக்கு. மாநிலத்தில் ஸ்டேட் லீகல் சர்வீசஸ் கமிட்டின் இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் தாலுக் லீகல் சர்வீசஸ் கமிட்டி இருக்கு. ஸோ அத்தாரிட்டின்னு சொல்லும்போது மூணு சொல்லியிருக்கேன், கமிட்டின்னு சொல்லும்போது மூணு சொல்லியிருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன், நேஷனல் லெவலில் சுப்ரீம் கோர்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்கு. ஸ்டேட் லெவலில் ஹைகோர்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டின்னு இருக்கு. தாலுக் லெவலில் தாலுக் லீகல் சர்வீசஸ் சாரி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டின்னு இருக்கு. ஸோ அத்தாரிட்டி மொத்தம் மூணு. கமிட்டி லெவலில் நேஷனல் லீகல் சர்வீசஸ் கமிட்டி தேசிய லெவலில் இருக்குது. மாநில லெவலில் ஸ்டேட் லீகல் சர்வீசஸ் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாலுக் லீகல் சர்வீசஸ் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. மொத்தம் மூணு அத்தாரிட்டி, மூணு கமிட்டி. அதனால தெரிஞ்சுக்கோங்க.
லோக் அதாலத் வந்து நம்ம இந்த சட்டத்துல நிறைய சட்டத்துல வந்து சொல்லியிருக்கோம். 1995 நடைமுறைக்கு வந்திருக்கு. லோக் அதாலத்தை நடத்த வேண்டியது இவங்களுடைய பொறுப்பு, அதாவது லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி, லீகல் சர்வீசஸ் கமிட்டியுடைய பொறுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்னாடியே, அதற்கு முன்னாடியே 1982 குஜராத்தில் முதல் முறையாக லோக் அதாலத்தை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அது தெரிஞ்சுக்கிட்டா போதும். முதல் முதலாக இந்தியாவில் லோக் அதாலத்தை கண்டக்ட் பண்ண மாநிலம் எதுன்னு கேட்டால் குஜராத்னு சொல்லிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக் அதாலத்தில், சாரி லோக் அதாலத்தில் உள்ள நீதிபதிகள் இல்லை அந்த பதவியில் உள்ளவங்களுக்கு என்ன தகுதி அப்படின்னு சொல்லி சொல்ல போனால், ஓய்வு பெற்ற அல்லது பதவியில் உள்ள நீதிபதியை நியமிக்கலாம். அது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லீகல் சர்வீசஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு ஹைகோர்ட்டில் உள்ள நீதிபதியோ அல்லது ஹைகோர்ட்டில் ஓய்வு பெற்ற நீதிபதியோ நியமிக்கலாம். அவ்வாறு நியமிக்கக்கூடிய ஒரு லோக் அதாலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லோக் அதாலத்து மாவட்டத்தில் செயல்படுது அப்படின்னா சிவில் நீதிமன்றத்துக்குரிய அதிகாரம் அந்த லோக் அதாலத்துக்கு வழங்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக் அதாலத் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்டில் வந்து பார்த்தீங்கன்னா லோக் அதாலத்தை நீங்கள் பீரியாடிக்கலாக கண்டக்ட் பண்ணிக்கலாம். அதாவது காலந்தோறும் அவங்க நினைக்கும் போதெல்லாம் எப்பெல்லாம் வழக்குகள் அதிகமாக இருக்கோ அப்பெல்லாம் நீங்கள் வந்து இந்த லீகல் லோக் அதாலத்தை கண்டக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த சட்ட திருத்தத்தை 2002 கொண்டு வந்தாங்க. நால்சா ஆக்டில் 2002 சட்ட திருத்தம் பண்ணாங்க. பெர்மனண்ட்டாகவே லோக் அதாலத்தை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்ட திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க. எந்த ஆக்டில்? நால்சா ஆக்டில் 2002 சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சட்ட திருத்தம் கொண்டு வரும்போது எந்த லோக் அதாலத்தை அமைத்தாலும் அதற்கு சேர்மன் ஒருத்தர் இருக்கணும், 2 மெம்பர்ஸ் இருக்கணும். அந்த சேர்மன் யாராக இருப்பார்? டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருக்கலாம் அல்லது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி தகுதியிலான ஒரு நபரை நியமிக்கலாம். ரெண்டு மெம்பர் யார் அப்படின்னா நீதித்துறை சார்ந்த நீதித்துறை வல்லுநர்களை 2 மெம்பர்ஸ் வந்து நியமிக்கலாம். இதுதான் லோக் அதாலத்தினுடைய அமைப்பு. ஸோ நம்ம ஜிகேல வந்து பார்க்கும்பொழுது லோக் அதாலத் அதாவது நால்சா ஆக்டில் 2002 சட்ட திருத்தம் பண்ணியிருக்கிறாங்க. அதில் தான் பெர்மனன்ட் லோக் அதாலத்தில் உருவாக்குறதுக்கு அமைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கிறாங்க. அது வரைக்கும் அது இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் லோக் அதாலத்தினுடைய தலைமை ஆளு சேர்மன் எப்படி இருக்கணும்? டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் தகுதியிலான ஒரு நபர் இருக்கணும், 2 மெம்பர் இருக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 10 லேக்ஸ் வரைக்கும் இந்த லோக் அதாலத்து விசாரிக்கலாம். அதாவது ஒரு வழக்கின் மதிப்பானது 10 லட்சம் வரைக்கான ஒரு வழக்கை வந்து லோக் அதாலத் விசாரணை செய்யலாம். இதுதான் சொல்லியிருக்காங்க. இது வேற வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் லோக் அதாலத்து போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன், ADR அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெட்ரஸல் ஸ்கீம் சொல்லுவாங்க, மாற்று முறை தீர்வு மையம். அதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கோர்ட்டு மூலமா தான் போய் தீர்க்க முடியும் அப்படிங்கிற இதை மாற்றி மாற்று முறை தீர்வு மையமாக கொண்டு வராங்க. அந்த வழக்குகளை இங்கே விசாரிக்கலாம். எந்தெந்த கோர்ட்டெல்லாம் லோக் அதாலத்தில் விசாரிக்கலாம், எந்தெந்த வழக்குகள்லாம் லோக் அதாலத்தில் விசாரிக்கலாம் அப்படின்னா ஒரு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கை கூட எடுத்து விசாரிக்கலாம் உயர்நீதிமன்ற ஒப்புதலுடன். ஒரு உயர்நீதிமன்றத்துக்கு வழக்கு போட போயிருக்காங்க, அது என்ன வழக்கு இன்னும் ஃபைல் ஆகலை, அந்த மாதிரி கேஸை விசாரிக்கலாம். அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த வழக்கில் 2 பார்ட்டியும் சம்மதித்து லோக் அதாலத்தில் வந்து அந்த வழக்கை தீர்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, 2 பார்ட்டியில் 1 பார்ட்டி இங்கே வந்து அப்ளை பண்ணிட்டா கூட அந்த வழக்கை என்ன செஞ்சுக்கலாம், லோக் அதாலத்தில் விசாரிக்கலாம். இது ஒன்று. நெக்ஸ்ட்டு லோக் அதாலத்தில் தீர்ப்பு எப்படி வழங்க போகிறாங்கன்னா 2 பார்ட்டி கன்சென்ட்டோட தான் தீர்ப்பு வழங்க போகிறாங்க. 2 பார்ட்டியினுடைய அதாவது வாதி பிரதிவாதி எதிர்வாதியுடைய ஒப்புதலோட தான் அந்த தீர்ப்பு வழங்க போறாங்க. அந்த ஒப்புதலோட தீர்ப்பு வழங்குறதுனால இந்த தீர்ப்பு அதாவது லோக் அதாலத்து தீர்ப்புக்கு எதிராக எந்த நீதிமன்றத்திலையும் கேஸுக்கு போக முடியாது, மேல்முறையீடுக்கு போக முடியாது. ஏன்னா 2 வாதிகளுடைய ஒப்புதலோட தான் தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அதனால இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரிட்ரஸல்னு சொல்லி சொல்லுவாங்க. பெரும்பாலும் லோக் அதாலத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் லோக் அதாலத்தில் நடக்குன்னா குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் தான் அங்கே வந்து விசாரிக்க போறாங்க. குடும்பம் தொடர்பான பிரச்சனை மேரேஜ் சம்பந்தமானது, விவாகரத்து சம்பந்தமானது, சொத்து பிரச்சனை சம்பந்தமானது, அதுதான் வந்து லோக் அதாலத்தில் விசாரிக்க போகிறாங்க. மற்ற வழக்குகள் இதில் விசாரிக்க போகிறது கிடையாது. ரொம்ப அதிகமான குற்றவியல் வழக்கெல்லாம் இதில் விசாரிக்க போகிறது கிடையாது, சிவில் வழக்கு தான் மேக்ஸிமம் விசாரிக்க போகிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஃபேமிலி கோர்ட்டுன்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க 1984. ஒவ்வொரு மாநகரத்துலேயும் ஒரு ஃபேமிலி கோர்ட்டு உருவாக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மாநிலத்துக்கு அந்த அதிகாரம் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து எதை உருவாக்குறதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க, ஃபேமிலி கோர்ட். 1984 அந்த சட்டம் ஏற்றிருக்காங்க, ஃபேமிலி கோர்ட் ஆக்ட். 1984 அந்த ஆக்டின்படி ஒவ்வொரு மாநகரத்திலையும் ஒரு ஃபேமிலி கோர்ட்டை அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் அந்த ஃபேமிலி கோர்ட்டுக்கும் தலைவர் யாராக இருப்பார்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு தகுதியிலான ஒரு நபர் தான்
ஃபேமிலி கோர்ட்டுக்கு தலைவராக இருப்பார். ஒரு சிவில் கோர்ட்டுக்குரிய அதிகாரம் இந்த நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஸோ பெரும்பாலும் நம்ம இந்த இன்னைக்கு பார்த்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கீழமை நீதிமன்றங்களை பார்த்துட்டோம், லோக் அதாலத்தையும் பார்த்துட்டோம், ஃபேமிலி கோர்ட்டையும் பார்த்தோம், ஃபிலிம்ஸ் ஓரியன்ட் நிறையா சொல்லியிருக்கோம். லோக் அதாலத்தை வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேஸ் வந்து ஃப்ரீ லீகலைஸ்னு சொல்கிறோம், அதாவது இலவச சட்ட உதவினு சொல்கிறோம். அப்போ இலவச சட்ட உதவி சொல்லும்போது யாரெல்லாம் நம்ம இலவச சட்ட உதவி பெறலாம்னா பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் பெறலாம், டிசேபிள்டு பர்சன் பெறலாம், டிசாஸ்டரில் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து இலவச சட்ட உதவி பெறலாம், ஃப்ரீ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே அவங்க வழக்கு தொடர்ந்து கொண்டு வரலாம். இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டு ஒருவனுடைய ஆண்டு வருமானம் 50,000 மிகாமல் இருந்தால் அவரும் இதன் மூலமாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நீதியை பெற்றுக்கொள்ளலாம். அந்த மாதிரிலாம் ப்ரொவிஷன் சொல்கிறாங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் ரிலேட்டடாகவும் படிச்சுக்கோங்க, மெயின்ஸ் ரிலேட்டடாகவும் படிச்சுக்கோங்க. ஒரு டோட்டல் ரிவ்யூ அந்த ஒரு ரிவிஷனும் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ வீடியோஸை நல்லா பார்த்து தேவையான இடங்களை வந்து நீங்கள் குறிப்புகள் எடுத்து படிச்சுக்கோங்க. அடுத்து தொடர்ச்சியாக வரக்கூடிய வீடியோவில் இன்னும் சிறப்பான மற்ற டாபிக்ஸ்லாம் நம்ம பார்க்கும். நன்றி.